கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய குடும்பமாய் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தை கேட்க ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திறப்பாராக. ஒரு புதிய பாடலை பாடுகிறேன், கற்றுக்கொள்ளுங்கள். வரும் நாட்களிலே நாம் மீண்டுமாய் இந்த பாடலை கற்றுக்கொண்டு உங்களுடைய இல்லங்களிலே பாடும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமைக்கு கொடுத்திடுவார்,
நிழலை போலிருக்கிறார். நாம் இனி பயப்படுவதில்லை. சர்வ வல்லவரின் நேரில் தங்குவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நேரில் தங்குவார். பகலிலே மேக ஸ்தம்பமோ, இரவிலே அக்கினி ஸ்தம்பமோ. நானே கர்த்தர் என்பதை அறியும்படி நடத்தினவரல்லோ. நானே கர்த்தர் என்பதை அறியும்படி சர்வ வல்லவரின் நிழலி தங்குவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலி தங்குவார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த நான்காவது மாதத்தின் இந்த நாளின் மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவலாயிருக்கிற சபையாராயிருக்கிற உங்களையும் மற்ற நண்பர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலே கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2:1 வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வீட்டிலே ஜபம் நடைபெறுகிறது, வீட்டிலே ஆராதனை நடைபெறுகிறது, வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது எவ்வளவு பாக்கியமான ஒரு அனுபவம்! உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. இந்த நாட்களிலே முதலாவது சொல்லுகிறேன், உங்களுடைய வீட்டிலே இயேசு இருக்க வேண்டும். உங்களுடைய இல்லத்தில் இயேசு இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் இயேசு இருக்க வேண்டும். இதெல்லாம் மிகவும் முக்கியமானது.
நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்முடைய வீட்டில் இயேசு இருக்கிறாரா என்பது பல நேரத்திலே அது கேள்விக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே வீட்டில் இயேசு இல்லாதது போல தெரிகிறது. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், இயேசு எங்களோடு இருக்கிறார், எங்களுடைய வீட்டில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லாத போல தெரிகிறது. பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 10 லூக்காவின் சுவிசேஷம் 10 நாம் வாசிக்கிற சமயத்திலே 38 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அந்த மார்த்தாளுக்கு மரியாள் என்கிற ஒரு சகோதரி இருக்கிறாள், அவளும் அதே வீட்டில் இருக்கிறாள். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கிறது. மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டுக்குள் அழைத்தாள், ஆனால் இயேசுவின் பாதத்தருகே உட்காரவில்லை. அதே வீட்டுக்குள்ளே மார்த்தாலும் அநேக வேலைகளை செய்து கொண்டிருந்தார். 39 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த மாலை நேரத்திலே உங்களுடைய வீட்டிலே அடியேன் பேசுகிற வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா, அல்லது பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வீட்டில் இயேசு இருக்கணும். நாம் வாசித்த மார்க்கன் சுவிசேஷம் 2 இயேசு வீட்டில் இருந்தார். வீட்டில் இருக்கிற இயேசு என்ன செய்தார்? டீ சாப்பிட்டு இல்லை, சாப்பாடு சாப்பிட்டு இல்லை. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் 2 அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வீட்டிலே இருக்கிற இந்த நாட்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற நாட்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். இது எவ்வளவு ஆசீர்வாதமான நேரங்கள். அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் போதிக்கப்பட்டது. பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷத்திலே 5 ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லூக்காவின் சுவிசேஷம் 5:1 பார்க்கிறோம். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு உங்களுடைய வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டிலே அடிக்கடி தேவனுடைய வசனத்தினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு அந்த வீட்டிலே மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்குள் இருக்கிறார். ஆனால் மரியாள் மாத்திரம் நாம் வாசித்த வசனத்திலே அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். நியாய பிரகாரம் பார்த்தால் மார்த்தாலும் மரியாளோடு சேர்ந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டிருக்க வேண்டும். ஆனால் மார்த்தாள், இயேசுவை அழைத்த மார்த்தாள் வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாகவில்லை. இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையானது ஒன்று, உங்களுடைய வீட்டிலே இந்த நாட்களிலே கடந்த 22 இந்த மார்ச் மாதம் 3 இன்னும் தொடர்ந்து போகுமானால் ஏப்ரல் மாதம் 14 வரைக்கும்
நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கவோ திருச்சபைக்குள் வர முடியாத நிலையில் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள் இயேசு இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் இயேசு இருக்க வேண்டும். உங்கள் வீட்டிலே பிசாசு இருக்கக்கூடாது, சாத்தான் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். உங்க வீட்டில் பைபிள் இருக்குதா, இயேசு தான் இருக்கணும். உங்க வீட்டில் கிறிஸ்தவ பாடல் இருக்குதா, இயேசு இருக்கணும். ஏனென்றால் இந்த நாட்களிலே எல்லா வீடுகளிலும் 99% எல்லா வீடுகளும் அதுவும் தினந்தோறும் தினந்தோறும் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை சிலர் உங்களிலே வேலைகளை செய்து கொண்டே டிவி ஆன் பண்ணி சத்தமாக வச்சு நீங்க வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு பல விதங்களில் நீங்க கேட்கலாம். எப்படி ஆகிலும் வசனத்தை கேளுங்கள். உங்கள் வீட்டிலே இயேசு இருக்கிறார் என்பதற்கு மிக மிக முக்கியமானது அதுதான். உங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்ம வீட்டுக்குள்ளே வீணாக நேரத்தை பொழுதுபோக்க இடம் கொடுத்துடாதீங்க. நீங்கள் எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே ஆவலாக இருங்க. கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவார், நம்மை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். தேவ வசனத்தை நீங்கள் எவ்வளவா கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உலக கதைகளை பேசாதீர்கள். உலகம் பேசுகிறது போல நாம் பேச வேண்டாம். உலகத்தார் பேசுகிறது போல நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நாம் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள். முதலாம் சங்கீதம் சொல்கிறது போல கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற பிள்ளைகள். நாம் கர்த்தருடைய வசனத்தை பிரியமாயிருக்கிறதுனாலும் தியானமாயிருக்கிறபடினாலும் நாம் பாக்கியவான்களாய் கர்த்தர் நம்மை வைக்கிறார். உங்களுடைய வீட்டிலே இயேசு முதலாவது இருப்பாராக. உங்கள் வீட்டில் இயேசு இருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அங்கே கவலைக்கு இடம் இல்லை, அங்கே துக்கத்துக்கு இடம் இல்லை. அங்கே எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மரியாளை குறித்து இயேசு பாராட்டுகிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரியும். அந்த நல்ல பங்கு தாங்க கர்த்தருடைய வசனம். வேற ஒண்ணுமே இல்லை. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டா பாருங்க, அதை தான் நல்ல பங்குன்னு சொன்னார். வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பங்காக கர்த்தருடைய வசனத்தை பலமுறை வாசியுங்க, தியானிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவர்களை ஒரு டைரியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பேப்பரில் குறித்து வையுங்கள். இரவு படுக்கைக்கு போகும்போது இந்த வசனம் எனக்கு என்ன சொன்னது என்பதை தியானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக மன அமைதியை தருவார். கொந்தளிப்பு இல்லாத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த அநேகர் போன் மூலமாய் தொடர்பு கொள்ளும் போது தேவனுடைய வசனங்கள் எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை ஸ்திரப்படுத்துகிறது, தேவனுடைய வார்த்தைகள் எங்களை இவ்விதமாக நடத்துகிறது என்கிற நல்ல சாட்சிகளை கேட்க கர்த்தர் இம்மட்டுமாய் உதவி செய்திருக்கிறார். அன்பான சபை விசுவாசிகளே, அநேகருடைய வீடுகளிலே வருத்தத்துக்குரிய என்னவென்றால் சில வீடுகளிலே செல்போன் இவ்விதமாக இன்டர்நெட் வசதி இல்லாத செல்போன்களை உடையவெல்லாம் இருக்கிறார்கள். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கிறதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். எப்பொழுதாகலும் எங்கேயாவது கடையிலே காலையிலே நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள், வீட்டிலே பைபிள் வாசித்து ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று அவர்களை தைரியப்படுத்துங்கள். ஒருவேளை இந்த வசதி இல்லாதனால அவங்க சோர்ந்து போக வேண்டாம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே இன்றைய அநேக நல்ல ஆவிக்குரிய ஊழியர்கள், பெந்தகோஸ்த ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை கவனித்து டிவியின் மூலமாய் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். வீட்டிலே இயேசு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நம்முடைய வீட்டிலே இயேசு இருக்க வேண்டும். லூக்காவின் சுவிசேஷத்திலே 7 நான் வாசிக்கும் போது 7:36 பார்க்கிறோம். பரிசேயனுடைய வீட்டிலே அவனுடைய வீட்டிலே பிரவேசித்து
அவனோடு கூட அந்த பந்தி இருந்தால். இயேசு அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு போனார். இயேசு யாரு கூப்பிட்டாலும் போவாருங்க, அவர் நல்ல இயேசுங்க. இயேசு போகாத நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டார். இயேசுவை யார் அழைத்தாலும் இயேசு வர ஆயத்தமா இருக்கிறார். இயேசு அழைக்கிறவர் மட்டுமல்ல, மறைந்த கர்த்தருடைய தாசர் பிரதர் டிஜிஎஸ் தினகர் அவர்கள், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை அழைக்கிறார் என்கிற அந்த பாடல் கருத்து நிறைந்தது. இயேசு அழைக்கிறவர் மட்டுமல்ல, இயேசுவை யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அவருடைய இல்லத்திற்கெல்லாம் இயேசு வர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். யார் அழைத்தாலும் அவருடைய வீட்டிற்கு வர ஆயத்தமாயிருக்கிறார். அதனால்தான் அந்த நிலையை வெளிப்படுத்துவதற்கு தான் 34:7-34 பார்க்கிறோம். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். இந்த ஆட்களை இந்த மாதிரி எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்ததுங்க. என்ன செய்து பாருங்களேன், என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த அந்த ஆட்கள், இயேசு போன இடத்துல வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாப்பிட்டா அதை ஒரு குற்றமாக சொல்லிட்டாங்க. சாப்பிட்லன்னா எங்கள் வீட்டிலலாம் இவர் சாப்பிட மாட்டார். இது எங்கள் ஊழியக்காருக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். சில நேரங்களில் சில வீடுகளில் சாப்பிடுகிறோம், சில வீடுகளில் சாப்பிட முடிவது இல்லை. ஆகவே உடனே அவருடைய கற்பனை என்ன வருகிறது என்றால், எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டார். உடனே ஒரு குறை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இயேசுவின் நாட்களில், அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே அவரிடத்தில் பார்த்த மனுஷர்கள் அவரை போஜன பிரியர் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அங்கு மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன்னுவென்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். அப்படியானால் இயேசு ஆயக்காரனுடைய வீட்டுக்கும் போக அவர் ஆயத்தமாயிருந்தார், பாவிகளுடைய வீட்டுக்கும் போக ஆயத்தமாயிருந்தார், பரிசேயனுடைய வீட்டிற்கும் போக இயேசு ஆயத்தமாயிருந்தார். அவரை அழைத்த எல்லா இடத்திலும் இயேசு போனார். நான் வர முடியான்னு சொல்ல, நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேதத்தில் சுவிசேஷத்தில் பார்ப்பீர்கள் என்றால் இயேசு எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் எங்கெல்லாம் போனாரோ ஏதாகிலும் ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஏதாகிலும் ஒரு அதிசயம் நடந்திருக்கும். இந்த பரிசேயனுடைய வீட்டில் இயேசு போனபோது கூப்பிட்டதோடு சரி, சாப்பாடு கொடுத்ததோடு சரி, அவன் சாப்பாடு கொடுக்க நினைச்சதுனால சாப்பாடு மட்டும் கொடுத்தாப்புல, ஆனால் இயேசுடைய நோக்கத்தை அந்த பரிசை நிறைவேற்றவில்லை. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்திரி அந்த வீட்டுக்குள்ளே வந்து பரிமள தைலத்தை பூசினதால் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வீட்டில் இருந்தால் நாம் அவருக்கு பிரியமானது எதுவோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். நமக்கு பிரியமான ஒன்றை செய்து அனுப்புவது அல்ல. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அவருக்கு என்ன பிரியம், நம்மை தாழ்த்தணும், நம்மை அர்ப்பணிக்கணும், ஆண்டவரே என்னை கழுவி என்னை சுத்திகரிக்கணும், இதெல்லாம் நம்ம கேட்கணும். அதுக்கு தான் இயேசு நம்முடைய வீட்டில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே இயேசு உங்களுடைய வீட்டிலே இருப்பதற்கு அனுமதியுங்கள். கர்த்தருடைய நாம மையப்படுவதாக. பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 11 ஒரு வசனத்தை வாசிப்போமாக. பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம் 11 நான் வாசிக்கிற சமயத்திலே அவர் 17 வாசிக்கிறோம். 11-17, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள். என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். ஒவ்வொரு விசுவாசி வீடும், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடுகள் எல்லாம் அவர் எதிர்பார்ப்பது ஜெபிக்கிற வீடா இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் அதை ஜெப வீடாக மாற்ற வேண்டும். சில நேரங்களில் சில ஆட்கள் வேடிக்கையாக சொல்லுவாங்க,
என்னப்பா உங்க வீட்டுக்கு வந்தா பாட்டு பாட சொல்றீங்க, உங்க வீட்டுக்கு வந்தா ஜெபம் பண்ண சொல்றீங்க, உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு மணி நேரம் எங்களை உட்கார வச்சு பாட்டு பாடி ஜெபம். அதனால உங்க வீட்டுக்கே நாங்கள் வரமாட்டோம், உங்க வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் டிவி போடுங்க, நாங்கள் படம் பார்ப்போம். இப்படி சில ஆட்கள் இருப்பாங்க. நான் சில நேரத்தில் வேடிக்கையாக சொல்லுவேன், உங்க வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம், நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம், உட்கார வச்சு பாட்டு பாடிக்கிட்டே இருங்க, அவங்கள உட்கார வச்சு ஜெபம் பண்ண வைங்க, அடுத்த தடவை இந்த பக்கம் வரவே மாட்டாங்க, குறிப்பாக மே மாதம் வரவே மாட்டாங்க, எட்டியே பார்க்க மாட்டாங்க. சில நேரங்களில் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களை வந்து எங்களை இப்படியெல்லாம் பண்ணிடுறீங்களே, நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறோமேனு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு கிறிஸ்தருடைய வீடும் ஒவ்வொரு விசுவாசியுடைய வீடும் அது ஜெப வீடாக தான் இருக்கணும். உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து நல்லதை படிச்சுக்கணும், ஜபம் பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, நல்ல பாடல்களை பாடுறாங்க. உங்கள் வீட்டில் வந்து யாராவது தங்குனாங்கன்னா உண்மையிலே இந்த வீடு ஜப வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கணும். அன்றைக்கு இயேசு அவர் போய் ஜபாலயத்தை பார்க்கிறார், தேவா ஆலயத்தை பார்க்கிறார். 15 வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள், அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள், இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் பாருங்க, ஆலயத்திலே விற்கிறவர்கள் அங்கே இயேசு சொல்றார், தேவ ஆலயத்தில் உள்ள வந்து பார்க்கிறார், அங்கே ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். எங்க ஏனென்றால் தேவாலயம் தேவாலயமாகவே இருக்க வேண்டும். அதில் ஆண்டவர் கவனமாயிருந்தார். அவருக்கு தேவாலயத்தை பற்றிய ஒரு பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த நிலையில் அவர் அங்கே கிரியை செய்தார். அங்கே இருக்கிற எல்லா வியாபாரத்தையும் ஆண்டவர் ஒழித்தார், தேவாலயத்தை சுத்திகரித்தார், சாட்டையை எடுத்தார், விரட்டினார். இயேசு கோபப்படலாமா என்று கேட்பார்கள், கோபப்பட வேண்டியது இயேசு கோபப்பட தான் செய்வார், சாட்டையை எடுத்தார். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் தான், ஆனால் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். தேவாலயத்துக்குள் இருக்கிற எல்லாரையும் விரட்டினார், விரட்டிட்டு தான் சொன்னார், என்னுடைய வீடு அது ஜப வீடு, இந்த ஆலயம் ஜப வீடு. சில இடங்களிலே ஆலயங்களுக்குள் போயிருக்கிறேன், உள்ளே வியாபாரம் நடக்கிறது, உள்ளே ஏனம் விடுகிறார்கள். நான் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமுடையவர் அல்ல. கர்த்தருடைய ஆலயம் அது ஜெபிக்கிற இடம், வேதத்தை வாசிக்கிற இடம், பிரசங்கிக்கிற இடம், ஜனங்களை ஆசீர்வதிக்கிற இடம். அந்த இடத்திற்குள்ளே எந்த வியாபாரத்தையும் நான் அனுமதிப்பதே கிடையாது, யாரும் எந்த வியாபாரத்தையும் உள்ளே வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்துவேன். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்கள் உங்களுடைய வீடு கல்லர் குகையாய் மாற வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத குப்பைகள் எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்க. கர்த்தர் எதையெல்லாம் விரும்பலையோ உங்கள் வாழ்க்கையிலே அதையெல்லாம் துரத்துங்க, நீங்களே துரத்திடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே இந்த பொறாமை இருக்குது, எனக்குள்ளே இந்த எரிச்சல் இருக்குது, எனக்குள்ளே இந்த வன்கண் இருக்கிறது, ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே இந்த போட்டி பொறாமைகள் இவைகளெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது, ஆண்டவரே இவைகளெல்லாம் எங்கள் இருதயத்தை அதை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குது, அது எங்களை கரப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே எங்கள் வீடு எங்கள் குடும்பம் ஜப வீடு போல தெரியல, அது கல்லர் குகையாக இருக்கிறது, திருடர்கள் வந்து பதுங்குகிற இடம் போல இருக்கிறது. அன்பான சகோதரே சகோதரியே, இந்த நாட்களிலே வீட்டிலே தரித்திருக்கிற இந்த நாட்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆண்டவரே என்னுடைய வீட்டிற்குள்ளே எந்த விதமான உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் அனுமதிச்சிடக்கூடாது. ஆண்டவரே இந்த நாட்களிலே சாத்தான் தந்திரமான காரியங்களை செய்து வருகிறான். ஊழியர்களுக்கு தான் தெரியும், ஜெபிக்கிற ஊழியர்களுக்கு தெரியும் என்னென்ன காரியங்கள் தந்திரமாக செயல்பட்டு வருகிறது தேசத்தில் என்று ஊழியர்களுக்கு தெரியுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே உங்களுடைய வீட்டிலே தேவன் விரும்பாதவைகள் எல்லாம்
அகற்றுங்க, அதை சரிபடுத்துங்க. ஆண்டவரே, இன்று முதல் ஆண்டவரே என்னுடைய வீடு உமக்கு பிரியமான வீடாக இருக்க வேண்டும். நீர் தங்குமிடும் வீடாக என்னுடைய வீட்டை நான் மாற்றுவேன். பல நேரங்களிலே கிறிஸ்தவ வீடுகளிலே சினிமா பாட்டு சத்தம் கேட்கிறது. சில வீடுகளிலே உலகத்தாரை வைத்து அவர்கள் தங்களுடைய வீட்டை பாராக மாற்றி வைத்து, நான் பேசுவது உலகத்தார் அல்ல, சில கிறிஸ்தவ இல்லங்களிலே வீடுகளிலே அது பாராக மாறுகிறது. கர்த்தர் நம்முடைய வீட்டை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலே உங்களுடைய வீட்டை சுத்திகரியுங்க. என் வீடு ஆண்டவரே கல்லர் குகையாக ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே இயேசு இருப்பதற்குரிய நிலைகளிலே எல்லாவற்றையும் சரி செய்ய வேணும். ஆண்டவரே, சில நேரத்தில் ஊழியர்களை சில வீடுகளில் தங்க வைக்கும்போது அதை சுத்தப்படுத்தி, கட்டிலை சுத்தப்படுத்தி, சேரை சுத்தப்படுத்தி, வீட்டை சுத்தப்படுத்தி, பெனாயிலை ஊற்றி கழுவி, எங்கள் பாஸ்டர் வருகிறார், அவர் வருகிறார், சீப் பாஸ்டர் வருகிறார், இவர் வருகிறார் எல்லாம் சொல்லுவார்கள். வீட்டை அவ்வளவு நேர்த்தியாக வைத்து விடுவார்கள். நான் ஒரு வீட்டில் போய் தங்கும்போது இவ்வளவு அருமையாய் சுத்தமாய் வைத்திருக்கிறேன், ஒரு ஒற்றனை கூட இல்லையே, இவ்வளவு அருமையாய் வைத்திருக்கிறேன் என்று அவர்களை பாராட்டினேன். திடீரென்று அவங்க வீட்டில் அவங்களுடைய பையன், கொஞ்சம் குறும்புக்கார பையன், அவன் ஓடி வந்து சொல்றான், அங்கிள் 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 அங்கிள், நேற்று நீங்க வராம போயிட்டீங்களே, எங்க வீடு நீங்க வரீங்கன்னு இன்னைக்கு தான் அவங்க சுத்தப்படுத்திருக்கிறாங்க, எங்க அம்மா இன்னைக்கு தான் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணாங்க, இன்னைக்கு தான் இந்த வீடு நல்லா தெரியுது. ஒன்று அந்த அம்மா கோவம் வந்து அவனை அடித்து துரத்திட்டாங்களே, போடா சுமார்ரா அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னது உண்மை. நிறைய நேரங்களில் பாஸ்டர் வராருன்னா பைபிள் பாட்டு புக்கு எல்லாம் மேலே வச்சு அல்லாவிட்டா அவங்க முதலே என் நம்மகிட்ட கேட்குறாங்க, எந்த டைம் வருவீங்கன்னா இந்த டைம். அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க, பாட்டு பாடுற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை கவனிக்கிறபடினாலே நம்முடைய வீடு எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வீடாகவே இருக்கணுங்க. உங்கள் வீடுகளில் வசனங்கள் எல்லாம் இருக்கணும். உங்கள் வீட்டில் வசனங்கள் எல்லாம் தொங்கவிடப்பட்டிருக்கிறதா, கிறிஸ்தவ கேலண்டர்கள் இருக்கிறதா, இதெல்லாம் வைங்க. ஒரு நாளும் பிசாசு உங்களை தொட முடியாது. சாத்தானுடைய இருப்பிடமாய் உங்களுடைய வீடு மாறிவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நீங்கள் எச்சரிக்கையோடு கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அந்த தேவ ஆலயத்தை சுத்திகரித்த நோக்கம் அதுதான். வெளியே போய் அந்த வியாபாரத்தை செய்யுங்கள். உள்ளே தேவனுடைய ஆலயத்திலே இந்த வியாபாரத்தை அனுமதிக்க முடியாது என்று ஆண்டவர் அவர்களை வெளியே அனுப்பினார். ரெண்டாவது சொல்றதுதான், கல்லர் குகையாய் உங்களுடைய வீட்டை ஒரு நாளும் அனுமதித்து விடாதீர்கள். இந்த நாட்கள் வேறுபட்ட நாட்கள். இந்த நாட்களிலே உங்களுடைய வீடெல்லாம் தேவ சமூகத்தினாலும் பிரசன்னத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா, கொஞ்சம் இன்னும் ஆழமாக சொன்னால், உங்கள் வீடெல்லாம் இப்போ ஒரு திருச்சபை போல இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன், ஒரு சபையை போல இருக்கும். பலர் சொல்லியிருக்கிறீங்க, ஃபோன் மூலமாக சொல்லியிருக்கிறீங்க, இப்போ நாங்கள் அடிக்கடி பாட்டு பாடுறோம், இப்போ அடிக்கடி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அநேகருடைய பிரசங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அர்த்தம் என்ன? உங்கள் வீட்டை இப்போ நீங்கள் தேவ ஆலயமாக மாற்றிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய வீடு மார்ச் 22ஆம் தேதிக்கு முன்னால் இருந்தது போல அல்ல, இப்பொழுது உங்களுடைய வீடு தேவ சமூகத்தினாலும் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் நிறைந்திருக்கிற ஒரு வீடாக இருக்க கர்த்தர் நிச்சயமாய் அனுக்கிரகம் செய்திருப்பார். யார் எந்த கிறிஸ்தவருடைய வீடு கல்லர் குகையாக இருக்கிறதோ அங்கே பிசாசு இருப்பார். எந்த வீடு கர்த்தருக்கு பிரியமான வீட்டாய் அவர்கள் சுத்திகரித்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டிலே இயேசு எப்பொழுதும் உலாவுவார். அந்த வீட்டிலே இயேசு இருக்கிற எல்லாரையும் ஆச்சரிய விதமாய் அற்புத விதமாய் ஆண்டவர் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவதாக பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக.
இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரத்திலே 9 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகை என்கிறதான மனுஷனை பற்றி அறியாத கிறிஸ்தவர்களுக்கு தெரிய அறியாத கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. சிறு வயதிலே சண்டை கிளாஸ்ல போய் அவங்களுக்கு பங்கு பெற்றிருப்பார் என்றால் சகையை பற்றியதான் இந்த சரித்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லுவார்கள், எல்லாருக்கும் தெரியும். அப்படி யாருக்கும் தெரியலன்னா அதை போல வெக்கக்கேடு வேற எதுவும் கிடையாது. லூக்காவின் சுவிசேஷத்திலே இந்த சகை இயேசுவை பார்க்க விரும்பினான். அவன் பார்க்க விரும்பினபடினாலே அவன் ஒரு மரத்தின் மேல ஏறினான். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசிகளுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய சத்தியத்தை மட்டும் சொல்றேன். 5 வசனத்திலே சகையும் மரத்தின் மேலே உட்கார்ந்திருக்கிற அந்த சகையை பார்த்து 5 வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சகைவு மரத்திலிருந்து இயேசுவை பார்த்து விட்டு போக விரும்பினான். ஆனால் இயேசுவோ அட்வான்ஸா, நீ மரத்திலிருந்து என்ன பார்த்துட்டு போக நினைக்காத, வழியிலேயே என்ன பார்த்துட்டு போக நினைக்காத, அதை விட அதிகமாக இயேசு அவன் எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையே சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். அன்பானவர்களே, 3 உங்களுடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு இயேசு. அந்த வீட்டுக்குள் வந்த பின்புதான் சொன்னார், மரத்தில் இருக்கும்போது சகைவே நீ ரட்சிக்கப்பட்டா என்று சொல்லலை, மரத்திலிருந்து இறங்கும் போதும் ரட்சிக்கப்பட்டா என்று சொல்லலை, வழியிலே பேசிக்கொண்டு போகும்போதும் உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லலை. சகையினுடைய வீட்டுக்குள் கால் வைத்த உடனே அப்பொழுதுதான் சொல்லுகிறார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. 3, உங்களுடைய குடும்பமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே கணவன் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் குடும்பத்துக்கு ஒருவர் சார்பாக ரட்சிப்பல்ல, குடும்பம் முழுவதுமே ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சகையினுடைய வீட்டுக்குள் வரும்போது சகையை பார்த்து சொல்கிறார், சகைவே உனக்கு இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது அப்பா, இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை ஆண்டவர் குடும்பத்திலே தருவாராக. இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ரட்சிப்பாருங்க. நம்முடைய ஆண்டவர் யாரையும் ரட்சிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். சகைவு அவருடைய வீட்டுக்கு இயேசு போகும்போது எல்லாரும் அதை விரும்பவே இல்லை. 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள், இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போய் தங்க போறாரேன்னு. ஆனா வீட்டுக்குள்ள போன உடனே சகைவு பாவி அல்ல, ஆண்டுடைய பிள்ளையா மாறிட்டாப்ல. வழியில அவர் பாவியாக இருந்தார், இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் அவர் பாவிதான். ஆனால் என்றைக்கு அவர் இயேசுவை சந்தித்தாரோ அன்றைக்கு அவர் இயேசுவனுடைய பிள்ளை. அதனால்தான் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். அந்த லிஸ்ட்ல இவருடைய பேரை சேர்த்துக்கிட்டார் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து சேர்த்துக்கிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்பட்டேன் என்று பொய் சொல்லாதீங்க, மனம் திரும்பினேன் என்று பொய் சொல்லாதீங்க. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுங்க. கிருபையின் காலங்கள் முடிவதற்கு முன்பதாக, திறந்த வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவருடைய பிள்ளையா மாறுங்க.
உங்க வாழ்க்கையிலே சகைவை போல உங்களுடைய ஜீவியை மாற்றப்படணும். அவரை பார்த்த எல்லாரும் பாவி என்று தான் பார்த்தாங்க, ஆனா இயேசுவோ அந்த பாவியை ரட்சிக்கப்படும் ஒரு மனிதனாகவே அவரை மாற்றினார். ஏன்னா அவருடைய வார்த்தையெல்லாம் பாருங்க, நான் எல்லாவற்றையும் திரும்ப நாளத்தனையாய் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவிதமாய் அந்த மனுஷனை மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வீடு, மீண்டுமாய் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்குள் இயேசு இருக்க வேண்டும். ரெண்டாவது, உங்களுடைய வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும். மூன்றாவது, உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். மனம் திரும்பினவர்களாக, பாவத்தை விட்டவர்களாக, இயேசுவுக்கு முழுவதுமாய் இடம் கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:31 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16:31 வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பம் முழுவதையும் விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த தேசத்திலே குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். சபைக்கு குடும்பமாய் போங்கள், நமக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். சீக்கிரமாய் மறுபடியும் திருச்சபையின் வாசல்கள் திறக்கப்படும். நாம் எல்லாரும் கூடி மறுபடியும் ஆராதிப்போம். அன்றைக்கு குடும்பமாய் வந்து தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை அன்றைக்கு அனுபவிக்க ஆண்டு உதவி செய்வாராக. உபாகமம் 6:7 வாசிக்க கேட்போமாக. உபாகமம் 6:7 நீ இவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. 7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் உன் வீட்டிலே பேசு. வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பிள்ளைகளோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் பேசுங்க. பைபிள் உள்ள நோவாவின் சம்பவத்தை பேசுங்க, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சம்பவத்தை பேசுங்க. கொரோனாவை பேசாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அது ஒரு பக்கம் அப்படியே போகட்டும், நமக்கு அதை பற்றியெல்லாம் பயம் வேண்டாம், தேவையில்லை. என்றைக்காவது ஒரு நாள் இயேசு வருவார், அல்லது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு மரணம் வரும், அவருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறோம், அவ்வளவுதான். உலகத்தில் இதுதான் முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கிடையில் வருகிற எந்த காரியங்களும் சரி, உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையிலே இயேசு இருப்பார். ஆனால் உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வீடு ஜெபிக்கிற வீடாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பினுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால், உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வீட்டிலே எப்போ பார்த்தாலும் உங்கள் பிள்ளைகளோடு ஒருவரோடு பேசும்போதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தையே பேசுகிறீங்களா? வீட்டில் உட்கார்ந்து பேசுகிறவைகள் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறதா? உங்கள் வீட்டு கதவுகளிலே, வீட்டு சுவர்களிலே வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? மெய்யாகவே சொல்லுகிறேன், உலகத்தினுடைய எந்த செய்திகளும் நம்முடைய இருதயத்தை அசைத்து விட முடியாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? இயேசுவே நீ சீக்கிரமாய் வாரும். அல்லாவிட்டால் எல்லா கர்த்தருடைய ஊழியர்களும் சொல்கிறார் அல்லவா, எங்கள் தேசத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். இதெல்லாம் எழுப்புதலுக்குள்ள ஆரம்பத்தினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. ஆகவே வீடுகளில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருங்கள். கதை அடிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவரோடு பேசி, இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னார், இவைகளை பேசு. அது மாத்திரமல்ல, 2 Samuel 6:10-11 வாசிப்போமாக. 2 Samuel 6:10-11
அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீர்த்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்க வேண்டும். இந்த ஐந்து காரியங்கள் உங்களுடைய வீட்டிலே இப்பொழுது இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். உங்களுடைய வீடு ஜப வீடா இருக்க வேண்டும். உங்களுடைய வீடு ரட்சிப்பின் அனுபவம் உள்ள வீடா இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டிலே வசனங்களை பேசி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வீடு தேவ சமூகத்தினாலும் பிரசன்னத்தினாலும் நிறைந்த ஒரு உடன்படிக்கை பெட்டிய போல உங்களுடைய வீடு மாற்றப்படும் போது, மெய்யாகவே இந்த நாட்கள் எவ்வளவு கடினமாயிருந்தாலும் உங்களுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் உங்களுடைய வீடு இருப்பதாக. ஒரு நாள் உங்களுடைய வீட்டிலே சாபம் வரக்கூடாது. துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் இருக்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலங்களையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உங்களுடைய வீட்டை கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வவல்லமுடைய இரட்சகரே, இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற வீடு குடிசையோ மாடியோ ஒரு சாதாரண நிலைமையோ எந்த நிலையில் எங்களுடைய வீடு இருந்தாலும் ஒவ்வொருடைய வீட்டிலும் ஏசி இருப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவரே ஜெப வீடாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு வீடும் ரட்சிப்பின் அனுபவமுள்ள வீடாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் ஒருவரோடொருவர் பேசும்போது கர்த்தருடைய வசனத்தை பேசட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை அங்கத்தினர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்ய சலபாரம் வருவாதே. ஆமென்.